ஆண்டு முக்கியம் ஆசன்ன பூர்ண சந்திரோதயம் இவ பௌர்ணமாசி நிஷாம் தேவி தட்சியாமி அப்புறம் முடிச்சிருக்கோம் அந்த பேராகிராஃப் கதாமே 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 தனைய ஜென்ம மகோத்சவ ஆனந்த நிர்பர ஹரிஷ்யாமி பூர்ண பாத்தரம் பரிஜன கதா ஹாரி ஹாரித்ர வசனதாரிணி சுத சனாத்த உச்சங்கா

கர்ப்பத்தை தரிக்கும் போது உனக்கு வந்து உன்னுடைய முகமானது எப்படி ஆ பாண்டு முக்கியம் அப்படின்னா ஆனா ஈஷத்து கொஞ்சம் கொஞ்சம் வெளுத்துட்டு இருக்கும் இல்லையா கொஞ்சம் பேலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கின்ற உன்னுடைய முகத்தை அந்த மாதிரி உன் முகம் இருக்குங்கிறது எதோட கம்பேரிசன் அப்படின்னா ஆசன்ன பூர்ண சந்திரோதயம் பௌர்ணமாசி நிஷாம் இவ தேவியும் திரக்ஷியாமி எப்பொழுது கதா திரக்ஷியாமி நான் எப்பொழுது பார்ப்பேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து சமுபாரூட சமுபாரூடன்னா உண்டாகப்பட்ட கர்ப்பம் அந்த கர்ப்பர அந்த க கர்ப்பத்தினுடைய பாரம் அதனுடைய பாரத்தினால் ஒரு அலசாம் அலசாம்னா கொஞ்சம் மந்தகதி ரொம்ப ஒரு ஒரு அவளுடைய ஆக்டிவிட்டி அவைகள் அவள் அவளுடைய சேஷ்டா கிரியைகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகும் இல்லையா ஸோ அப்படி இருக்கு இருந்து கொண்டு ஆ பாண்டு முகீம் அப்படின்னா கொஞ்சம் பாண்டுரம் கொஞ்சம் ஒரு வெண்மைத்தன்மை கொஞ்சம் வெளுத்து போன கொஞ்சம் பேலாக இருக்கின்ற அந்த முகீம் அந்த ஆனனத்தோடு இருக்கின்ற தாதிருஷீம் துவாம் உன்னை கதா திரக்ஷியாமி நான் எப்பொழுது பார்ப்பேன் அப்படிப்பட்ட இந்த கர்ப்ப கர்ப்பபார சமயத்தில் உனக்கு ஒரு அலசகதி இருக்குது அதுக்கப்புறம் உன்னுடைய முகம் வந்து கொஞ்சம் வெளுத்துட்ருக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அது உன்னுடைய முகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆசன்ன பூர்ண சந்திரோதயம் பௌர்ணமாசி நிஷாமிவர் பக்கத்தில் இருக்கின்ற அந்த பூர்ண சந்திரோதயம் நல்ல பூர்ணிமா அந்த நில ஒளி ஃபுல் மூன் இருக்கு எப்போ அப்படின்னா பௌர்ணமாசி பௌர்ணமி இரவில்ல இருக்கின்ற அந்த பூர்ண சந்திரோதயம் போல உன்முகத்தை அ அந்த மாதிரி பூர்ண சந்திரத்தை வைச்சு வைத்து இருக்கின்ற பௌர்ணமி இரவை போல இருக்கின்ற உன்னை உன்னுடைய முகத்தை அகம் கதா திரக்ஷ்யாமி நான் எப்பொழுது பார்ப்பேன் சரியா இருக்கா ஆ அதான் ஸோ மேலும் என்ன அப்படின்னா கதாமே தனைய ஜென்ம மகோத்சவானந்த நிர்பரக ஹரிஷ்ய பூர்ண பாத்திரம் பரிஜனக பரிஜனங்கள் அந்த சேவக ஜனங்கள் இருக்காளே அவள் வந்து என்ன அப்படின்னா கதா ஹரிஷ்யி அவள் எப்பொழுது எங்கிட்டேருந்து புடுங்கிப்பா எதை புடுங்கிப்பா அப்படின்னா பூர்ண பாத்திரம் கதா ஹரிஷ்யதி பூர்ண பாத்திரம்னா என்னன்னா அதாவது உற்சவ சமயத்தில் ஒரு சந்தோஷத்தினுடைய காரணத்தினால் சரீரத்தில் போட்டுட்டு வஸ்திரங்களையோ அலங்காரங்களையோ ஒரு பலாத்காரமாக அபகரணம் பண்ணுறது தான் பூர்ண பாத்திரம்னு பேரும் சரியா சோ அந்த பூர்ண பாத்திரத்தை இவனுக்கு வந்து புள்ள பிறந்துட்டா அப்படின்னா அதனால ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தினுடைய காரணத்தினால் அந்த பரிஜனங்கள் எல்லாமே அப்பப்போ அங்கேருந்து எடுத்துக்க பாப்பா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்திதி எனக்கு எப்போ வரும் புரியுதா ஸோ தனைய ஜென்ம மகோத்சவ ஆனந்த நிர்பரக தனையன்னா புத்திரன் அது அவனுடைய தனயசிய ஜன்மா அவனுடைய ஒரு ஜென்மா அந்த ஜன்ம ஜென்மத்தினுடைய தனைய ஜென்மத்தினுடைய ஒரு மகோத்சவம் அந்த மகோத்சவத்தினால உண்டார ஒரு ஆனந்த அந்த ஆனந்தேன நிர்பரக அந்த ஆனந்தத்தோடு இருக்கின்ற பரிஜனக அதுல பரிஜனங்கள் மே பூர்ண பாத்திரம் கதா ஹரிஷதி என்கிட்ட இருந்து அந்த என்னுடைய அந்த பூர்ண பாத்திரம் பூர்ண பாத்திரம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுனால சந்தோஷத்தினால பலாத்கார பூர்வமாக அபகரணம் பண்ணிண்டா இந்த மாதிரி வஸ்திரங்களையோ அலங்காரங்களையோ அந்த பரிஜனங்கள் பண்ணிண்டா அதுக்கு பேரு பூர்ண பாத்திரம்னு பேரு அந்த பூர்ண பாத்திரத்தை இவா எப்போ ஹரிசதி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரார் அதுக்கப்புறம் கதா ஹாரித்ர சுதசனாத சுதசநாத உச்சங்கா தௌரிவ மண்டலா சபால ஆதபா ச பாலாதபா மாம் ஆனந்த தேவி மேலும் என்ன நீ வந்து அந்த புத்திரனை தரித்து தரித்து கொண்டிருந்த தருணத்தில் இருக்கின்ற தருணத்தில் நீ வந்து என்ன ஹரித்ரா வசனம் அப்படின்னா மஞ்ச கலரில் துணி போட்டுப்ப அந்த வசனதாரிணி தாரிணி வசனம்னா வஸ்திரம் அதை தரித்து கொண்டு போட்டுருப்ப சுத சனாத்த உற்சங்கா உன்னுடைய சுதன் புள்ள சனாத்தம்னா அவனோட சேர்ந்து உற்சங்கம்னா அவனுடைய மடி இந்த இடத்துல இடுப்புன்னு வச்சுக்கணும் அப்படி இருக்கின்ற ஒன்னை அகம் என்ன அந்த மாதிரி ஒரு ஸ்திதிங்கிறது மாம் கதா தேவி ஆனந்த அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து என்னை வந்து எப்படி ஆனந்தத்துக்கு உட்படும் அது எப்படி இருக்கு அப்படின்னா உதயமான சூரிய மண்டலத்தோடு இருக்கின்ற ஒரு பால பிரகாசம் ஆக்கப்பட்ட ஒரு ஆகாசம் எப்படி இருக்குமோ அதுபோல ஹரித்ரா ரஞ்சிதம் இந்த ஹரித்ரா வசனத்தினால அந்த மஞ்ச வஸ்திரத்தின வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு பிள்ளைய உன்னுடைய இதில் லேப்பில் உச்சங்கத்தில் எப்போ வந்து நீ வச்சுண்டு எனக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்க போகிற ஸோ இப்போ வந்து கர்ப்பம் சொல்லியாச்சு அடுத்தது குழந்த பிறந்து குழந்த மடியில் இருக்கிற ஸ்திதி இது வந்து உற்சங்கிறது லேப்பு தானே உங்களுக்கு ஸோ அதனால் அந்த ஸ்திதி வந்து எப்போ எப்படி வருமோ ஸோ வந்து இங்கே ஹரித்ராவசனம் இந்த புத்திர தேவகாந்தி அப்படிங்கிறது பால ஆத்தபத்தோட ஒரு கம்பாரிசன் ஹரித்ராவசனம்ங்கிறது அந்த உதித ரவி மண்டலம் அப்புறம் அந்த தேவ்ங்கிறது ஆகாஷம் ககனம் அது வந்து இந்த விலாசவதி அந்த மாதிரி கம்பேர் பண்ணி இதில் நல்ல ஒரு உபமா அலங்காரம் சரியா இருக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை எனக்கு ஆனந்தமானது எப்போ எப்போ எனக்கு கிடைக்க போகிறது சரியா நீ எப்போ கொடுக்க போற அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை சரியா இருக்கா சரியா இருக்கா வெங்கடேஷ் மாமா மேல சர்வ ஔஷதி பிஞ்சர ஜட்டில

कंतसूत्र ग्रंथी ही उत्तान शायए है दश... आन... दशन सुन्ये विकम स्मिता दशन सुन्ये स्मिता आनन है पुत्र कहे कदा सर्वाउशदी पिंजरा जटिल कैसा निहित रक्षा ग्रिता तालुनी विन्यस्त गौर सर्षप उन्मिश्र बूति கோரோச்சனித் கண்டசூத்த கிர்த்தி உத்தானூன்யான புத்தக ஜனய ஜனயிஷிய மெதையாஹ்ளம் ஆஹ்லா சோ வந்து என்ன கதா எப்பொழுது சர்வ சர்வதி பிஞ்சர ஜட்டிலேஷிலேஷ அந்த குழந்தைக்கு வந்து பலவிதமான ஔஷதங்கள் மருந்துகள் அதாவது அந்த குழந்த பிறந்தவொடனே அந்த பேசிக்கா மருந்துகள் கொடுப்பாள அந்த மாதிரி மருந்துகளால் மருந்துகள் போட்ட போடப்பட்டதுனால ரொம்ப பிஞ்சரம்ங்கிறது பிங்கட வர்ணம் கலர் அப்படி ஆக்கப்பட்ட ஜட்டில கேஷ அவனுடைய அந்த கேஷம் கதா எப்பொழுது வந்து என கதா மே ஹிருதய ஆஹ்லாதம் என்னுடைய ஹிருதயத்துக்கு ஆஹ்லாதத்தை எப்போ வந்து கொடுக்க போகிறதோ இது எல்லாம் அந்த புத்திரக்க்கு போகிறது கதா சர்வ ஔஷதி பிஞ்சர ஜட்டில கேச மே ஹிருதய ஆஹ்லாதம் ஜனயிஷியதி எப்பொழுது அந்த பலவிதமான ஔஷதங்கள் அவைகளினால் பிஞ்சராக மஞ்சவர்ணமாக்கப்பட்ட வர்ணமாக்கப்பட்ட ஜட்டிலாக சேசாக அந்த ஜட்டவத்து ஜட்டம் ஜ ஒரு ஜட்டை போல இருக்கின்ற அந்த கேசாக யாருக்கோ அப்படிப்பட்ட புத்திரக மே ஆஹ்லாதம் கதா ஜனயிஷதி அதுக்கப்புறம் நீஹித ரக்ஷாகிருத பிந்துனி தாலுனி விநியஸ்த கௌர சர்ஷ சர்ஷப உன்மிஷ்ர பூதிலேஷ நிஹித ரக்ஷாகிருத பிந்துனி ரக்ஷிக்கோசரோ வைக்கப்பட்ட ஒரு பிந்துனா ஒரு பொட்டு அதாவது அது வந்து என்ன ரக்ஷா கிருத பிந்துனி அப்படின்னா அதை யாருடையினுடைய தாலு தாலு பிரதேசத்தில் மந்த்ரத்தினால் செய்யப்பட்ட மந்திரிதமான ஒரு கிருதம் அதாவது நெய்யால் ஆக்கப்பட்ட ஏதோ ஒரு பூஜை செய்யப்பட்ட ஏதோ ஒன்று அதை அந்த அந்த பிந்து அந்த ஒரு ஒரு பொட்டு மாதிரி அதை வந்து வச்சு அது அது மேல வெள்ள கலரில் இருக்கின்ற சர்பஷ் சர்பஷ உண்மிஸ் பூத்திலேஷ சர்பஷ அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்னா ஸ்வேத தந்தவகன்னு போட்டிருக்கார் வெள்ளையாக இருக்கின்ற அதோடு சேர்க்கப்பட்ட ஒரு பஸ்மம் அதாவது ஒன்று வந்து கிருதத்தினால ஆக்கப்பட்ட ஒரு ரக்ஷ அதனால் ஒரு பிந்து அதுக்கு மேலே இந்த வெள்ளை கலரில் இருக்கின்ற இந்த இது பூத்திலேஷகா பூத்திலேஷக விபூதி அதை போட்டு இருக்கிற புத்திரக மே ஹிருதயாஹ்லாதம் கதா ஜன அதுக்கப்புறம் கோரோச்சனா சித்திர கண்ட சூத்திர கிரந்திஹி அதுக்கப்புறம் அவனா யாருனுடைய கண்டத்தில் அந்த சூத்திரங்கள் சூத்திரங்கள்னா கயறு அதனால அந்த அந்த சூத்திரங்களானது கோரோச்சனா கோரோச்சனம்ங்கிறது ஒன்னு கொடுப்பா இல்லையா குழந்தைகளுக்கு அதனால அந்த கோரோச்சனையினால் பல வர்ணம் ஆக்கப்பட்ட ஒரு சூத்திர கிரந்தி கழுத்தில் போட போடுற ஒரு ஒரு போட்டிருக்கிற ஒரு இது கயிறுன்னு வச்சுக்கோங்கோ அது யாருக்கோ அவன் அதுக்கப்புறம் உத்தான ஷயஹா அப்படின்னா அவன் வந்து மேலே வந்து உத்தான ஷயகா அப்படின்னா அவன் படுக்கும்போதே மேலே இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுன்னு படுத்துன்ட்ருக்கான் அப்புறம் தசன சூன்ய ஸ்மிதானனக பல்லு கிடையாது அவனுக்கு அதனால் தசன சூன்யக பல்லு இல்லை அதே சமயத்தில் ஸ்மிதானனக நல்ல ஒரு புன்சிரிப்போடு இருக்கின்ற முகத்தோடு இருக்கின்ற புத்திரக்காக அந்த புத்திரனானவன் மே ஹிருதயாஹ்லாதம் ஜனயஷதி கதா எப்பொழுது என்னுடைய மனதுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார் கதா கோரோ சனா கபில

அந்தபுரிகா கரதல பரம்பரா சஞ்சாரியமான மூர்த்தி அசேஷஜன வந்திதா மங்கள பிரதீப இவ மே சோகாந்தகாரம் உன்மூலயிஷதி சக் சக்குசோகோ அதாவது எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்ததுன்னா அதை வந்து எப்படிலாம் சீராட்டுவா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக கவி வந்து வர்ணிக்கிறார் என்ன அப்படின்னா எப்பொழுது அந்த கோரோச்சனா அந்த கோரோச்சனா போட்டுக்கழந்தைக்கு போடுறா இல்ல அது போல ஒரு கபிலத்யுதிகி கபிலத்யுதிகிங்கிறது ஒரு பீத வர்ணம் ஒரு மஞ்சளான ஒரு வர்ணம் அதோட இருக்கின்ற அந்த அந்த புரிக்கா கர அதாவது குழந்தைக்கு அந்த கோரோச்சனம் போட்டிருக்கா அந்த கோரோச்சனம் போட்டு இருந்த அந்த காலத்துல என்ன அப்படின்னா கபிலா அப்படிங்கிறது வெண்மைக்கும் வரும் பிங்களத்துக்கும் வரும் அந் அது போட்டதுனால அதுக்கு அதனுடைய உடம்புல வந்து அந்த கலர் இருக்கு ஆனால் அந்த குழந்தை வந்து கை மாற்றி மாற்றி ஒத்தொத்தர்கிட்டயா போகுது ஒவ்வொரு அந்த புரிக்கானா ஒவ்வொரு சேவக்கா அங்கே இருக்கிற சேவிக்கா அவ ஒத்தொத்தர் அந்த ஒவ்வொரு தாசியும் அதை தூக்கிக்கிறா அதை தூக்கின்னு இருக்கிற சமயத்தில் அந்த பரம்பரா சஞ்சாரிய பரம்பரானா ஒரு ஸ்ரேணி அவார்டினுடைய ஒரு வரிசை அவ கிட்ட சஞ்சாரியமானா தாவி தாவி போகிறதுனால எல்லாருக்கும் அந்த போற போறா அதனால அந்த கௌரோச்சனத்தினுடைய அந்த அந்த ஒரு என்ன சொல்றது அடையாளம் எல்லார் மேலேயும் வருது மேலும் அப்படிப்பட்ட அந்த ஜன வந்திதகா எல்லாராலும் வந்திக்கப்படுகின்ற எல்லாராலையும் வணங்கப்படுகின்ற மங்கள பிரதீபகா இவ ஒரு மங்கள ஒரு மங்களத்தை கொடுக்கின்ற ஒரு விளக்கை போல என்னுடைய சோகமே ஒரு அந்தகாரம் அந்த அந்தகாரத்தை அந்த சக்குசோகோ சோகாந்தகாரம் கதா உன்மூல இஷ்யதி என்னுடைய கண்களினுடைய சோகமே ஒரு அந்தகார ரூபமாக இருக்கிறது அதை வந்து எப்போ வந்து இது பண்ணுவானோ அப்படின்னு சொல்ற புரியுது அவங்களுக்கு சோ கதா எப்பொழுது கோரோச்சனா கபிலத்யுதிஹி கோரோச்சனாவை போல கபிலா மஞ்சளான தியுதிஹினா காந்தி அப்படி இருக்கின்ற அந்த அந்த புரிக்கான அந்த புறத்துல இருக்கின்ற ஸ்திரீகள் அவர்களுடைய கரதலானி அஸ்த ஹஸ்தங்கள் அதனுடைய பரம்பரையா ஸ்ரேண்ணியானா வரிசையா ஒத்தர் ஒத்தர் சஞ்சாரியமானா ஒத்தர் ஏக்கசியா ஹஸ்தாத்து அந்யசியாக ஹஸ்தே கிரியமானா ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு போற மூர்த்தி ஷரீரம் எஸ்ய அந்த குழந்தைக்கு தாதுஷ அப்படி இருக்கின்ற என்னுடைய அந்த ராஜபுத்திரனானவன் என்னுடைய புத்திரனானவன் அசேஷ ஜன பல ஜனங்களாலும் நமஸ்காரம் பண்ண பண்ணக்கூடியவனாக இருப்பான் ஏன் அப்படின்னா நிருப்பனுடைய புள்ளங்கிற காரணத்தினால அவன் வந்து அசேஷ வந்திதகா சக மேலும் அவன் எப்படி அப்படின்னா மங்கள பிரதீபகா இவ அதாவது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கு விளக்குங்கிறது எப்பயும் வந்து சுபகரம் அது தீபம் ஜோதி பரம் ஜோதின்னு சொல்றாள் ஸோ வந்து அந்த மங்களத்தை அழிக்கக்கூடிய அந்த பிரதீபத்தை போல மே சக்கு என் இரண்டு கண்களுக்கும் அந்தகாரக சோகம்ங்கிறதே ஒரு இருட்டு ரூபமாக என் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறது அதை இவர் இந்த மங்கள பிரதீபம் போல இருக்கிற என் குழந்தை தான் அதை வந்து விரட்டி அடிப்பானோ அதை வந்து பேத்து எடுப்பானோ அப்படின்னு சொல்ற சரியாக்கா படிங்கிறியா காட்சி மேலும் என்ன கதாச்சி தூசராக மண்டையிஷ்யதி எப்பொழுதான் இந்த பூமியில் இருக்கின்ற அந்த தூசி ஸோ வந்து என்ன கதாச்ச க்ஷிதிரேணு தூசரகா மண்டைஷியதி எப்பொழுது அந்த பூமியில் இருக்கின்ற அந்த ரேணு அந்த தூசி இருக்கு பாருங்கோ குழந்தை வந்து இதால் நடக்கிறது தவளறது ஸோ அந்த 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 தூசியினால் அதனுடைய அதனால் மணிலமாக்கப்பட்ட அந்த புத்திரகனானவன் மே என்னுடைய ஹிருதயேன சித்தத்தினால் அப்புறம் திருஷ்டியா கண்களினால் அதோடு கூட பரிப்ரமன்னு இதஸ்ததாக பரியட்டன்னு பவனாங்கனம் மண்ட அதாவது அவன் தவழ்ந்துட்டு தன்னோட உடம்பு பூரா அந்த அந்த பூமியில் இருக்கிற தூசியை பூசுண்டு பூசிண்டு மேலும் என்ன என்னுடைய நான் வந்து அந்த மாதிரி அவன் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் என்னுடைய என்னுடைய பேலஸில் அவன் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கும்போது என் ஹிருதயத்தோடு என் கண்கல்லினாலும் என் ஹிருதயத்தினாலும் அவன் வந்து இந்த மாதிரி பவனாங்கனம் பரிபிரமன்னு அதை நான் வந்து அவன் எப்போ வந்து அந்த மாதிரி மண்டவிஷதி எப்போ அவன் அந்த மாதிரி இங்கே வந்து இந்த பவனாங்கனம் மண்ட எப்போ வந்து இந்த மாளிகையை அவன் வந்து அலங்காரம் பண்ணுவானோ அவனுடைய ஒரு பரிபிரமணம் மூலமாக அவனுடைய சஞ்சாரம் மூலமாக அவன் எப்படி வந்து என்னோட எப்ப வந்து என்னுடைய என்னுடைய மாளிகையை வந்து அலங்காரம் செய்வானோ அப்படின்னா அவனுடைய பிரசன்ஸே வந்து அதுக்கு ஒரு அழகூட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அதுக்கப்புறம் இத்த மேலும் என்ன கேசரி கிஷோரக இவ ஒரு சிங்க குட்டியை போல சஞ்சாத அணு அணுக்ரம அணு சங்கரமண அவஸ்தக அதாவது தவழ் சஞ்சாதா ஜானுபியாம் அவனுடைய ரெண்டு ஜானுனா முட்டி முட்டியினால் மீன் நடக்கிறான்னா தவழறான் தவள ஸ்டேஜில் சஞ்சரிஷதி இத்தஸ்தத இங்கேயும் அங்கேயும் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் அவன் அந்த அது பண்ணிட்டு இருக்கிற தருணத்துல அந்த ஸ்பட்டிக மணிமய பித்தி அந்தரித்தானு பவன மிருக ஷாவகானு ஜிஜ்ருஷுகு அந்த இதில் வந்து இந்த மாதிரி போயின்ட்டு இருக்கும்போது அந்த ஸ்பட்டிக மயத்தினால ஆக்கப்பட்ட அந்த பித்தையக அந்த பித்திகள்ல அதுக்குள்ள இருக்கிற அந்த பவனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு அந்த மான் குட்டிகள் அவைகளை பிடிக்கணும்னு கிரகித்து மிச்சுஹூ சன்னு இதஸ்தத சஞ்சரிஷதி அவைகளை பிடிக்கணும் அப்படின்னுட்டு இங்கேயும் அவங்கியுமா மூவ் பண்ணிட்டு இருக்கான் சரியா ஒரு சிங்க குட்டியை போல மான் குட்டியை பிடிக்கணும்னு அவன் வந்து இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு இருக்கான் கதா அந்த புற நூபுற நினாத சங்கதான் கிரக

மேலே என்ன அப்படின்னா கதா எப்பொழுது அந்தபுரிகா புரிக்கா நூபுற நினாத சங்கதானு அந்த சேவகீக ஜனங்களினுடைய நூபுற கொலுசுனுடைய சத்தம் அதோட சேர்ந்த அந்த கிரக கல கல அந்த அந்த நல்ல அன்னப்பட்சிகள் அங்கே இருக்கின்ற வசதியான அந்த அவைகளை அனுசரன்னு அந்த இந்த நூபுற சப்தத்துக்கு சமானமாக அதோடு சேர்ந்து சப்தம் கொடுக்கின்ற இந்த அன்னபக்ஷங்களினுடைய கூட்டங்களை அனுசரன்னு பின்தொடர்ந்து கொண்டு கக்ஷாந்தர பிரதாவிதாக ரூம்கு ரூம் போய்கொண்டு கனகமேகலா கண்டிகா ரவ அனுசாரிணும் ஆயாச இஷ்ய தாத்ரீம் அந்த தாத்ரீம் கதா ஆயாச இஷ்ய அந்த சேவக ஜனங்களை சேவக பெண்களை ஸ்திரீகளை எப்பொழுது வந்து நீ டயர்டாக்க போற எப்படிப்பட்ட அந்த தாத்ரீம் அப்படின்னா கனகமேகலா கண்டிகா ரவ அனுசாரிணீம் நீ வந்து இடுப்பில் வந்து கனக மேக்கலா தங்கத்தால ஆன ஒட்டியான போட்டு கண்டிகா தொங்குற அந்த சலங்கையினுடைய ரவம் சப்தத்தை சப்தத்தை அதை அதை வச்சு ஒன்றை பின்தொடர்றா இந்த தாத்திரி ஜனங்கள் அப்படிப்பட்ட அவர்களை கதா ஆயாச இஷ்யத்தி எப்பொழுது வந்து நீ டயர்டாக்க போற சரியா மேல கதா கிருஷ்ணாகுரு பங்க லிஹித மத லேகாலங்கிருத கண்ட ஸ்தலகா முக டிண்டிம துவனி ஜனித பிரீத்திஹி ஊர்துவ கர விப்ரகீர்ண சந்தன சூர்ண ஜூலி தூசரா குஞ்சிதாங்குலி சிகராங்கு சிகராங்குஷ ஆகர்ஷண விதூத சிராக கரிஷ்யதி மத்தகஜ ராஜ லீலா கிரீடா ஆஹ் சோ வந்து நீ எப்பொழுது வந்து கதா மத்த கஜ ராஜ லீலா கிரீடாக கரிஷதி எப்படி வந்து ஒரு மத்த கஜத்துக்கு ம மத மத்த கஜத்தினுடைய லீலை இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு லீலையை நீ எப்பொழுது செய்ய போகிறாயோ எப்படி அப்படின்னா கிருஷ்ண அகரு பங்க லிஹித மதலேகாலங்கிருத்த கண்டஸ்தலக சோ கிருஷ்ணா கிருஷ்ண அகரு அந்த கருப்பு அந்த காக்க துண்டம்னு சொல்லுவாள் அவை அதனுடைய பங்கத்தினால லிகிதம் எழுதப்பட்ட மதலேகா போல மதத்தினால் ஒழுகினா ஜலம் ஒழுகினா எப்படி வந்து ஒரு மார்க்கு ஒரு லைன் அங்க இருக்குமோ அது போல அந்த மதலேகா இவ அலங்கிருத்த கண்டஸ்தலகா ஸோ அந்த மதலேகா போல இருக்கின்ற ஒரு ரேகை அதனால் அலங்காரம் செய்யப்பட்ட கண்டஸ்தலகா அவனுடைய கபோல பிரதேசத்தை பிரதேசம் இருக்கு அப்படி இருக்கின்ற நீ எப்போ வந்து மத்த கஜராஜ கிரீடாக கரிஷதி இதுவே வந்து யானைக்கு சொல்லணும்னா அவைகள் வந்து மத ம மத ஜலத்தினால ஒழுகினதுனால அந்த மதத்து அந்த மத ஜலத்தினுடைய ஒரு லேகா ஒரு ரேகா அங்க இருக்கு அதனால அலங்கிருத்தமான கண்டஸ்தலக்காக அந்த யானைகளுக்கு முக டிண்டிம துவனி ஜனித பிரீத்திகி அப்புறம் வந்து அங்க இருக்கின்ற அந்த இவா இருக்கா பாரு இவனை பாத்துக்கிற அந்த தாத்திரி ஜனங்கள் அவாளனுடைய அந்த முக சப்தத்தினால் ஒரு ஒரு ஆனந்தம் அந்த அந்த துவனியினால் ஒரு ஆனந்தம் ஆனந்த ஆனந்தத்தை அடைகின்ற நீ யானைக்கு சொல்லணும்னா இந்த யானை பாகங்கள் வந்து மேலே கொடுக்குற டிண்டும துவனி சப்தம் அதனால் உண்டான ஒரு பிரீத்தியோடு இருக்கின்ற மத்த கஜங்கள் ஊர்துவ ஊர்துவ கர விப்ரகீர்ண சந்தன சூர்ண தூளி தூசரக மேலும் என்ன அப்படின்னா அந்த ஹஸ்த யுகலத்தை ரெண்டு ரெண்டுத்தையும் மேலே தூக்கிண்டு சந்தனத்தினால் சந்தனத்தினுடைய சூர்ணம் அந்த சூர்ணத்தினால் ஊர்துவ கர மேலே தூக்கப்பட்ட கரங்கள் அதனால் விபிரகீரணம் எல்லா இடத்துலையும் தெளிக்கப்பட்ட அந்த சந்தன சூர்ணம் சந்தனத்தினுடைய பவுடர் அதனுடைய தூளி அதனுடைய அந்த தூசி தூளி அதனுடைய அந்த பவுடர் வந்து எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கேட்டர் ஆக்கப்பட்டு இருந்தது யானைக்கு சொல்லணும் அப்படின்னா அதனுடைய அதனுடைய அந்த ட்ரங்க் அந்த சுண்டத்தினால தூக்கப்பட்ட அந்த அதாவது அது வந்து எப்பவுமே வந்து தூசியை எடுத்து தம் மேலே போட்டுக்கும் இல்லையா அந்த மாதிரி மேலே போட்டுக்கொள்ளப்பட்ட தூசியோடு இருக்கின்ற அந்த மற்ற கஜங்கள் அதுக்கப்புறம் குஞ்சித்த அங்குலி சிகர அங்குஷ ஆகர்ஷண விதூத்த சிராகா இந்த குழந்தைக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த தாத்ரி ஜனங்களினுடைய குஞ்சித்த ம மடக்கப்பட்ட அது அவாளினுடைய விரல்கள் அவளுடைய விரலை வந்து இது பிடிச்செண்டு நடக்கிறது அதனால் அந்த பிடிச்சிண்டு நடக்கும்போது அவைகளினுடைய அந்த சிகராங்குஷ கர்ஷண விதூத்த சிராகா அந்த அங்குலியத்தினுடைய சிகரம்னா அக்ரபாகம் அக்ரபாகத்தின் அக்ரப பார்க்க முன்னியும் பின்னியுமா இழுத்துட்டு ஒரு குழந்தை வந்து பெரியவா விரல பிடிச்சு நடக்கும்போது இப்படி இப்படின்னு ஆட்டின் போகும் விரலை பிடிச்சுட்டு போகும்போது அந்த விரலை பிடிச்சுட்டு இப்படி இப்படின்னு ஆட்டின்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவைகளுடைய தலையும் இப்படி ஆடும் நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தா தெரியும் ஸோ அந்த மாதிரி தாத்ரி ஜனங்களினுடைய குஞ்சித்த அங்குலி சிகரம் மடக்கப்பட்ட விரல்களினுடைய அக்ரபாகம் அத அதனுடைய அங்குஷ ஆக்கர்ஷணம் அதை வந்து பிடிச்சு இழுக்கிறதுனால விதூத சிராகா அவைகளுடைய தலைகள் வந்து ஆடுறதான் அப்படி இருக்கின்ற மத்தகஜராஜ கீடாக கதா கரிஷதி இங்கே வந்து யானைக்கு சொல்லணும் அப்படின்னா அவைகள் எப்பவுமே வந்து அந்த அங்குஷத்தை வந்து இப்படி இப்படி அந்த யானை பாகம் காட்டினானா இப்படி இப்படி தலையை ஆட்டுமோணும் அந்த மாதிரி ஆட்டுகின்ற அந்த மத்தகஜராஜ லீலா கிரீடா தம் கதா சகதா கருஷியத்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரியா சரியாருக்கா கதா மாத்து சரணயுகல ராகோபயுக்தேஷேன விண்டால்தகரசேன விட முக்கா எப்பொழுது மாத்து சரண யுகல ராக உபயுக்த சேஷேன அம்மா வந்து கால்ல போட்டுக்கிற அந்த அல்ட்டா அந்த அந்த சரண யுகலம் அவர் ரெண்டு காலில் போட்டுக்கிற ராக உபயுக்த சேஷேன அந்த லெஃப்ட் ஓவர் அது அவ யூஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்காபர் அந்த ரெட்டு கலர் அல்டா அதனால் பிண்ட பிண்ட அலக்தக ரசேன அந்த பில அந்த ரசத்தினுடைய ஒரு பிண்டம் ஒரு மீதி இருக்கு அவைகளினால் என்ன பண்றா என்ன பண்ணணும் பண்ணுவோம் குழந்தை அப்படின்னா விருத்த கஞ்சுகினாம் விடம்பை விடம்பை முகானி வயசான அந்த கஞ்சுகி ஜனங்களினுடைய முகங்களை விடம்பை அப்படின்னா அது மேலே பெயிண்ட் அடிச்சு பல ரூபமாக ஆக்கப்போ ஆக்கிடுறது அந்த மாதிரி எப்போ பண்ண போறதோ கதா விடம்பை எப்போ வந்து அந்த மாதிரி கஞ்சுகியினுடைய முகங்களை அந்த மாதிரி பண்ணுமோ அதுக்கப்புறம் சஞ்சல ஸ்கலகதி ஆத்மன பிரதிபிம்பம் கதா எப்பொழுது சஞ்சல குதூஹலோச்சன குதூஹலத்தினால் மிகவும் சஞ்சலமாக இருக்கின்ற லோச்சனத்தோடு கண்களோடு இருக்கின்ற ம அந்த குழந்தையானது அதோ தத்த திருஷ்டி மணியினால் அந்த ஃப்ளோர்ஸ் எல்லாம் ஜம்ஸ்டு மணியினால் ஆக்கப்பட்ட அந்த பூமி அந்த தரை அதில் தத்த திருஷ்டி கீழே வைக்கப்பட்ட திருஷ்டியோடு கண்களை பார்வை கீழே வைக்கப்பட்ட பார்வையோடு ஸ்கீழே வச்சுட்டுருக்கிற பார்வையினால ஸ்கலத் கதி அனுசரிஷதி ஸ்கலத்கதி ஆத்மனக பிரதிபிம்பானி அவைகள் என்ன பண்ணுறது அப்படின்னா எவ்ரி டைம் வந்து அந்த குதூகலத்தினால் ஒரு சபல நேத்திரத்தோடு இருக்கின்ற அந்த குழந்தைகள் குழந்தை மணிக்குட்டமேஷு அந்த ம ரத்னத்தினால் ஆக்கப்பட்ட பூமிகளில் அதோதத்த திருஷ்டிகி கீழே வைக்கப்பட்ட கண்கள் இரண்டும் ஏன யாராலோ அப்படி இருந்து கொண்டு அந்த கண்ணை வந்து கீழே வச்சுட்டு இருந்த காரணத்தினாலே என்னன்னா ஸ்கலத்கதி அதுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஃப்ரீயா ஏன்னா நேரம் மேல் முன்னாடி பார்த்ததுன்னா அது மாட்டு நடந்து போயின்ட்டு இருக்கும் இல்லைன்னா தவிழ்ந்து போயின்ட்டு இருக்கும் கீழே பார்த்து நடுத்துனா அந்த மூமெண்ட் வில் பி வெரி ஸ்லோ எதர் தடுமாற்றமா இருக்கும் ஏன்னா இங்கே வேற ஒரு கான்சென்ட்ரேஷன் கண்ணனுடைய கான்சன்ட்ரேஷன் வேற இடத்துல இருக்கணும் அதனால ஒரு ஸ்கலத்கதி ஆத்மனக தன்னுடைய பிரதிபிம்பானி அதனுடைய ரிஃப்ளக்ஷனை வந்து என்ன பண்றது அப்படின்னா அனுசரிஷதி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நேர பார்த்து போகாம தன்னுடைய ரிஃப்ளக்ஷனை வந்து அதில் பாக்குறதுனால அதை வந்து ஃபாலோ பண்றது ரத்னஸ்தலே குமாரக மாதிரி அந்த முன்னாடி இது அது பேர் என்ன கிருஷ்ணகர்ணா அப்படித்தான் யாவருக்கா அதே மாதிரி அந்த ரத்னஸ்தலே ஜானுசரக் குமாரக சங்கராந்தம் ஆத்மானம் சந்த்ராந்தம் ஆத்மானம் முகாரவிந்தம் ஆதாதுலாபக த தலாபகே கேதாத் விலோக்கியதாத்ரி வதனம் ரோத நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே அந்த கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு அது இன்னொரு குழந்த நினச்சின்ட்டு அது எனக்கு வேணும் வேணும்னு பிடுங்குறது அந்த தரையை போய் ஆனால் அந்த குழந்தை வரல பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் ஓன் ரிஃப்ளெக்ஷன் அது வராததுனால தாத்ரி அங்கே இருக்கிற அந்த செவிலித்தாயை பார்த்து அழறாராம் ஐயோ எனக்கு அந்த குழந்தை விட்டு ஸோ அதே மாதிரி ஒரு வர்ணனை இங்கே அதில் வந்து அதோ தத்த திருஷ்டிஹி ஸ்கலத்கதி ஆத்மனக பிரதிபிம்பானி அனுசரிஷதி அண்ட் இட்டு அந்த அந்த சைல்டு இஸ் ஃபாலோயிங் இந்த தன்னுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனே ஃபாலோ பண்ணி நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை அதை பார்க்கக்கூடிய தருணம் எனக்கு எப்போ வரும் கதாத்வம் அ கதாசக அனுச ஆத்மனக பிரதிபிம்பானி அனுசரிச்சதி எப்பொழுது தன்னுடைய

தன்னுடைய பிம்பத்தை பார்க்கறதுன்னா அதனுடைய கண் பார்வை எங்க இருக்கு கீழே இருக்கு கண் பார்வை வந்து இன்னொரு குழந்தை இருக்கோ அப்படின்னுட்டே ஸ்கலத் மொல்லமாக பார்த்துட்டு போறது இது நம்மதானா இல்லைன்னா வேற ஒரு குழந்தையா அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ஸ்கலத்கதிகி ஆமா ஆமா வேலை ஏன்னா இங்க வந்து நீங்க வியாக்கியானம் பாத்தீங்கன்னா கீழே பார்க்கப்பட்ட க அதக தத்தா திருஷ்டிஹி ஏனசக தாதுசக சன்னு அதையவ ஸ்தலத்கதி ஸோ பார்வையை கீழே விட்டதுனால ஸ்கலத்கதின்னு இவர் போட்டிருக்கார் அதுவும் கரெக்டு தான் ப்ளஸ் இன்னொன்று தன்ன மாதிரி இன்னொன்று ஒரு பிரதிபிம்பம் தெரிகிறதே அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் என்ன தான் இது இது எதாவது நம்மளோட விளையாடலாமா அப்படின்னு யோசிக்கிறது அது மாதிரியும் இருக்கலாம் இவர் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி எழுதிருக்கார் வரும்போ இல்லை அதான் அப்புறம் மேலே

ஓகே ஸோ வந்து என்ன கதா எந்த சமயத்தில் நரேந்திர ராஜாக்களினுடைய சகசிரம் ஆயிரம் ராஜாக்கள் அவளுனால பிரசாரித்தம் அப்படியே வந்து அவ ரெண்டு அவளுடைய புஜயுகல அபிநந்தியமான ஆகமனக அவ வந்து அந்த ஆயிரம் ராஜாக்களினால் பிரசாரித்தம் நல்ல விஸ்தாரமா அவளுடைய புஜயுகலம் வா அப்படின்னுட்டு தன்னுடைய ரெண்டு பாகுத்வயத்தையும் அப்படியே பரப்பி வச்சுக்கிறா அதனால அபிநந்தியமானம் இவருக்கு வந்து ஒரு ஒரு வெல்கமிங் மாதிரி ஆ இவருடைய அந்த ஆகமனம் அந்த ஆகனம் ஆகமனம் தோட இருக்கின்ற அந்த குழந்தை மேலும் பூஷண மணி மயூக்க ஆக்குலீக்கிரியமான லோல ஆஸ்தான ஆஸ்தானஸ்திதசிய மேலும் என்ன பூஷணங்களுடைய அந்த மணிகள் அந்த மணிகளினுடைய மயூக்கங்கள்லாம் கிரணங்கள் அந்த கிரணங்களினால் ரொம்ப வந்து அதனுடைய கண்ணானது அந்த இது ஆபரணங்களினுடைய ஒளியினால் அது அந்த குழந்தையோட திருஷ்டியானது கொஞ்சம் மறைக்கப்படுறது அதனால் லோல திருஷ்டிகி கொஞ்சம் வந்து அவலோகன உத்கண்டியாத்து வியஸ்தீக்கிரியமான திருஷ்டிஹி அந்த நேத்திரயம் ரெண்டுமே அப்படி இருக்கின்ற அப்படி இருந்து கொண்டு அப்படி சன்னு ஆஸ்தானஸ்திதஸிய ஆஸ்தான மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற மே என்னுடைய அதாவது தாராபீடங்கிற என்னுடைய புற முன்னாடி கதா சர்பிஷ்ய சர்பிஷ்யதி சபாந்தரேஷு ஸோ வந்து இந்த சபைக்குள்ள இந்த ராஜபரிஷத் மத்திய பாகேஷு கதா சர்பிஷ்யதி எப்போ வந்து பரியட்டனம் பண்ணும் எப்போ இது சஞ்சாரம் பண்ணும் அப்படின்னு இதி இவ்வாறாக ஏதானி மனோரத சதானி இந்த மாதிரி ஒரு ஆசைகள் பலவிதமான நூறு ஆசைகளோட சிந்தையன் சிந்தையத்த சிந்தித்து கொண்டு யோசித்து கொண்டு அந்தஸ்தந்தபியமான பிரயாந்தி ரஜன்யக உள்ளுக்குள்ளேயே அப்படியே வந்து ஒரு ரொம்ப ஒரு துக்கத்தோடு இருக்கின்ற என்னுடைய ரஜன்யக ராத்திரிகள் ஸோ இந்த மாதிரி இது மனசுக்குள்ளே வந்து அப்படியே துக்கத்தோடு இருக்கின்ற ரஜன் என்னுடைய ரஜன்யக இரவுகள் பிரயாந்தி இந்த மாதிரி வதீதாக பவந்தி கழிக்கப்படுகின்றன மேலே

அனலகா இந்த இந்த ஒரு நெருப்பானது எப்போ அகர்ணிஷம் இரவும் பகலுமாக நெருப்பு இந்த அனலகா என்ன எந்த அனலக அப்படின்னா அனபத்தியதா சமுதவ சோக அனலக ஸோ ஆனால் புத்திரன் இல்லை அப்படிங்கிற ஒரு சோகம் அப்படிங்கிற ஒரு அனலக ஒரு நெருப்பானது என்னை வந்து அகர்நிஷம் தகதி என்னை வந்து டே அண்ட் நைட் என்னை வந்து அப்படியே தகிச்சுன்னு இருக்கு அந்த அனபத்தியதா குழந்தை இல்ல சந்தானம் இல்ல அதுலேருந்து சமுத்பவக உண்டான அயம் இந்த ஷோக அது வந்து என்னென்ன அந்தஸ்தா ரொம்ப முள்ளுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு தாபத்தை கொடுத்துருக்கு கொடுத்துண்டு இவ ஒரு நெருப்பை போல அகர்நிஷம் ராத்திரியும் பகலுமாக மாம் என்னை அஹ் மாமப்பி ந ந கேவலம் துவாம் மாமப்பி தகத்தின்னு அர்த்தம் ஒன் நீ மாத்திரம் அந்த இந்த வருத்தத்தில் இல்ல நானும் தான் இந்த வருத்தத்தோட இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய மனோரத நூறுகளையும் அப்படியே எக்கச்சக்கமா இருக்கு இவ்வளோ ஆசையை நீ மாத்திரம் வச்சுக்கல நானும் வச்சுட்டு இருக்கிறதுனால ஈக்குவலி உனக்கு என்ன கஷ்டமோ அதே கஷ்டம்தான் எனக்கு குழந்தை இல்லாததுனால அப்படிங்கிறத ராஜா சொல்றார் அப்புறம் பிரதிபாதி ஜெகத் அபலமி பஷ்யாமி ராஜ்யம் ஸோ வந்து இந்த ஜகத்து இந்த உலகமே சூன்யமிவ மே பிரதிபாதி ஒரே ஒரு சூன்யமயமாக ஒன்றுமே எனக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படியே சூன்யமாக இருக்குது இந்த ஜகத்தை எனக்கு அப்புறம் ராஜ்யம் அபலமிவ பஷ்யாமி அந்த ராஜ்யமே எப்படி எனக்கு ஒன்றும் ஒரு ஒரு எந்த விதமான ஒரு பலத்தை இந்த ராஜ்யத்தை ஆண்டுறதுனால எனக்கு என்ன பலன் அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு புத்தி இருக்கே தவிர ஏன்னா வந்து எனக்கு குழந்தை இல்லாததுங்கிற வருத்தம் ஜாஸ்தி இருக்குது அது வந்து ராஜ்யத்தை நான் ஆள்றேங்கிற ஒரு சந்தோஷத்தை ஒன்றும் மேலே ஆக்கிடல அது அந்த ராஜ்யம் ஆள்றதுங்கிறது எனக்கு நிஷ்ஃபலம் போல எனக்கு தோன்றது அதுக்கப்புறம் ஆஹ் ஸோ வந்து அப் அப் அப்ரதி விதேயே அது வந்து இதுக்கு வந்து பிரதிகாரம் ஒன்றுமே கிடையாது இந்த விதாதரி இந்த பிரம்மணி நம்மளுடைய பாக்கியத்தில் இதுக்குன்னு இதுக்கு வந்து ஒரு பிரதீகாரமும் கிடையாது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் ஆம் கிம் கரோமி நான் என்ன பண்ணுவேன் அடுத்தது படிச்சிடும்

ஒன்றும் பண்ண முடியாது அந்த சோகானுபந்தம் அப்படிங்கிறது அந்த சோகத்தினுடைய ஒரு அதனால் பட்டு இருக்கிறாய் அதனால் அதை விட்டுடும் ஏன் அப்படி மேலும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதியதாம் தைரியே தர்மேஜ தீஹி தீஹி உன் புத்தியை வந்து எதுல எதுல செலுத்து அப்படின்னா தர்மத்திலையும் ஆஹ் தை தைரியத்திலையும் தர்மத்திலையும் புண்ணியகாரியத்திலையும் உன்னுடைய மதிஹி ஆதியதாம் உன்னுடைய புத்தியை வைத்துவிடு தர்மபர ஏன் அப்படின்னா தர்மபராணானாம் ஹி சமீப சஞ்சாரிணிய கல்யாண சம்பத பவந்தி தர்மத்தில் ஈ தர்மபராயணானாம் நல்ல ஒரு நல்ல ஒரு அனுஷ்டான ரதானாம் நல்ல ஒரு அனுஷ்டானத்தில் ஈடுபட்டு தான் சமீப சஞ்சாரிணிய அந்த பக்கத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே கல்யாண சம்பத பவந்தி தர்மத்தில் ஈடுபட்டு இருந்தால் நமக்கு வந்து பலவிதமான மங்களகரமான விஷயங்கள் வந்து சட்டுன்னு வந்துடும் நம்ம கிட்ட உடனே வந்துடும் எல்லாமே இது ஏவம் அபிதாய இவ்வாறாக கூறிவிட்டு சலிலம் ஆதாய ஜலத்தை எடுத்துக்கொண்டு ஸ்வயம் தானே கரதலேன அபிநவ பல்லவேன இவ அபிநவ பல்லவேன இவ கரதலேன ஒரு ஒரு புதுசாக உட்ருக்கிற ஒரு துளிர் போல இருக்கின்ற அந்த தன்னுடைய கைகளினால் விக்கச்ச கமல துல்லியம் ஆனனம் இப்பொழுது பூத்த அந்த தாமரைக்கு துல்லியமாக தாமரை போல இருக்கின்ற ஆனனம் அவளுடைய முகத்தை அசியாக ஆனனம் அவளுடைய முகத்தை சாஷ்ருலேகம் மமார்ஜ வந்து ஃபுல்லா அவளுடைய அஸ்ருவினால் அங்க அப்படியே ஒரு ஒரு ரேக மாதிரி இருக்கு அதை வந்து மமார்ஜ தொடைத்தார் அங்க வந்து முர்ஜுதாத்து லிட்டலகாரம் அதுக்கப்புறம் புனக புனக்ச திரும்பியும் திரும்பியும் பிரிய சத மதுராபிகி பிரியமான நூறு வாக்கியங்கள் ரொம்ப இனிமையான வாக்கியங்களினால் ஷோக அபனோத நிபுணாபிகி மேலும் அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா சோகத்தை அபனோ அபனோத போக்கடிக்கக்கூடிய அதுக்கு நிபுணம் ரொம்ப உகுந்த நிபுணாபிகி நிபுணாபிகி தர்ம உபதேச கர்ப்பாபிகி ஸோ வந்து இந்த பிரியசத மதுராபிகிக்கு இது எல்லாமே அட்ஜெக்டிவாக போகிறது புரிய ஆயிரம் நல்ல ஒரு நல்ல வச்சனங்களினால் அவ அந்த வச்சனங்கள் மேலும் எப்படி இருக்கு அப்படின்னா சோகத்தை போக்கடிக்க போக்கடிக்கக்கூடிய வச்சனங்கள் சோ சோக அபனோத நிப்பு நிபுணாபிகி அதுக்கப்புறம் தர்ம உபதேச கர்ப்பாபிகி தர்மத்தை உபதேசம் செய்வது போல இருக்கின்ற அதை வந்து தர்மோ தர்மோபதேசத்தை மீனா வச்சுருக்கிற அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட வாக்பிகி அவைகளினால் ஆஷ்வாஸ்ய ஆஷ்வாசம் பண்ணிவிட்டு சுச்சிரம் ஸ்தித்வா நரேந்திர ஜகாம அவர் வந்து அங்கே இருந்துட்டும் அப்புறம் ரொம்ப ரொம்ப நேரம் அங்கே இருந்துட்டும் நரேந்திர ஜகாம ஸோ வந்து இது எல்லாமே அந்த வாக்பிகிக்கு போகிறது பிரியசத மதுராபிகி சோக அபனோத நிபுணாபிகி தர்ம உபதேச கர்ப்பாபிகி வாக்பிகி அவளை அவளை ஆஷ்வாசிய சுச்சிரம் ஸ்தித்வா தீர்காலம் ஸ்தித்வா நிர்ஜகாம அங்கிருந்து கிளம்பினார் இதோடு நிறுத்திக்கலாமா